ஒரு சிறப்பான நேரத்தில் இந்த மூன்று நாள் பயிற்சி முகாம், ஒரு தலைமைத்துவம் மிக்க ஒரு பயிற்சி முகாம். இந்த பயிற்சி முகாமினுடைய இந்த நிறைவு நேரத்துக்கு நாம் வருகை தந்திருக்கிறோம். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய கடற்கரை காவல் பணியினுடைய ஆய்வாளர் திருமதி சங்கீதா மேடம் அவர்களை வருகிறது என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நேரு வேந்திராவுடைய மாவட்ட கணக்காளர் திருமதி புஷ்பலதா மேடம் அவர்களையும், பல்நோக்கு உதவியாளர் திரு ராமமூர்த்தி சார் அவர்களையும், நமக்கு மிகச் சிறப்பான கருத்துக்களை எல்லாம் வழங்கிய மாவட்ட எய்ஸ் கட்டுப்பாட்டாளர்களுடைய மாவட்ட மேற்பார்வையாளர் திரு கருவன் சார் அவர்களையும், என்யுஎல்எம் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தமிழகத்தினுடைய சிறந்த இளைஞர் விருது பெற்ற திரு ஜோஸ் மகேஷ் அவர்களையும், மற்றும் தேசிய சேவை தொண்டர் நன்றி கூடிய தேசிய சேவை தொண்டர் தீபகர் அவர்களையும், மற்றும் அனைத்து தேசிய சேவை தொண்டர்களையும், கடலூர் மாவட்டத்துடைய அனைத்து தேசிய சேவை தொண்டர்களையும், பங்கேற்பாளர்களான சி கே கல்வியியல் கல்லூரி மாணவிகளையும், நேரு வேந்தாவுடைய இளையோர் மன்ற உறுப்பினர்களையும், நம்முடைய நிகழ்விற்கு பொதுமக்களுக்கு குருவராக வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்களையும், போட்டோகிராஃபர்ஸ் அவர்களையும், அத்தனை நலவுகளையும் வருபவர்கள் என்று வரவேற்று இந்த ஒரு சிறப்பான நிறைவு விழாவிலே ஜோஸ் மகேஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கூட கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிகழ்ச்சி ஆரம்பிச்சதே தெரியல, இப்ப ஆரம்பிச்சது டக்குன்னு முடிகிற மாதிரி தெரியுது. நேத்து ஆரம்பிச்சா அது இன்னைக்கு முடிகிற மாதிரி தெரியுது. புரியல, எதிர்பார்க்கிறோம் இந்த மூணு நாள் நிகழ்ச்சி பண்ணி உங்களை ஒத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நிகழ்ச்சி நடந்திருக்காது. இதனால மூணு நாளாக வந்து எந்த ஒரு இடம் இல்லாமல் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சட் ஆகாமல் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்திய அரசு இந்த தொடர்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும், சில புரியாம கூட இருந்திருக்கும். பட் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. சரிங்களா, இந்த தருணத்தில் இந்த மூன்றாம் நாள் இந்த இறுதி நேரத்தில் நம்ம வந்து கடந்து வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மேடம் அவர் வந்திருக்கிறாங்க, மற்றும் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மேடம் மற்றும் சார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரபலத்துக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து யாரை வந்து ஃபைனல் கெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தவிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா எலெக்ஷன் ஆரம்பிச்சதால யாருமே வர்றதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்ளை பண்ணிச்சுட்டோம், அதையும் அவங்களும் வரமுடியும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிச்சுருக்காங்க, அவங்களும் வந்து எலெக்ஷன் ஆரம்பிச்சாரோ அப்படின்னு. இப்போ எல்லாமே நடைபெறும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் தான் இருந்தது வந்து இன்றைக்கி அவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் அந்த மேடம் கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. அவர்களின் நேரத்தில் நாங்கள் வந்து இந்திய அரசிலிருந்து சார்பாக வருக வருகை வரவேற்று இப்போ என்னன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாள் நான் கத்துக்கிட்ட விஷயங்கள்ல யாராவது ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரு கூப்பிடுறேன் சீக்கிரம் டைம் இல்லை, நீங்கள் சீக்கிரமாக சீக்கிரம் கிளம்பலாம்.